புதர்களிலும் வீணாக கிடக்கும் இடங்களிலும் தானாக வளரும் கோவை கொடியின் முழு தாவரம் மருத்துவ குணம் கொண்டது. காய், கனிகள், இலைகள், தண்டு, வேர் போன்றவை மருத்துவ பயன்கள் உடையவை. இவற்றின் கனிகள் செந்நிறம் உடையவை. இவற்றை மென்றாலே நாக்கில் உள்ள புண்கள் ஆறும் குணமுடையது. தீவிரமில்லாத சர்க்கரை வியாதிகளுக்கு கோவைக்காய் நல்ல பலனை அளிக்கும். கோவைக்காய் சாறு எடுத்து கொள்வதால் பக்க விளைவுகளும் அதிகம் ஏற்படுவதில்லை. பரம்பரை காரணமாக நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு கோவைக்காயை 35 வயது முதலே உணவில் அதிகம் சேர்த்து கொள்வது நல்லது. இதனால் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கலாம். கோவைக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய கோவைக்காயுடன் மோர், மிளகுப்பொடி, சீரகப்பொடி, இஞ்சி சிறிது சேர்த்து தேவையான அளவு உப்பு கலந்துவிட்டால் அவ்வளவுதான், கோவைக்காய் பச்சடி தயார். இதனை வாரம் 2 பகல் உணவில் சேர்த்து வந்தால் வாய்ப்பு முற்றிலுமாக குணமாகும். பச்சையாகவே கோவைக்காயை மென்று துப்பிவிட்டாலே வாய்ப்புண் ஆறும் என்பார்கள். வயிற்றுப்புண் இருப்பவர்கள் வாரம் 2 கோவைக்காயை சேர்த்து கொள்ளலாம். ஒரே ஒரு கோவைக்காயை எடுத்து மோருடன் அழைத்து குடித்து வந்தால் அதனுடைய பலன்கள் அதிகம். இலை மற்றும் தண்டு கபத்தை வெளியேற்றும், வலி குறையும். இலை தண்டு கஷாயம் மார்புச்சளி சுவாசக்குழாய் அடைப்பு இவற்றுக்கு மிக சிறந்த மருந்தாகும். இலையை வெண்ணெயுடன் கலந்து புண்கள் பிற நோய்களை குணப்படுத்த உதவுகின்றது. கோவைப்பழம் கபத்தை உண்டாக்கும், சீக்கிரத்தில் ஜீரணமாகாது. அதனால் மூச்சு இறைத்தல், வாய்ந்து ஆய்வு, இரத்த சோகை, பித்தம், காமாலை முதலியன பிரச்சனைகள் குணப்படுத்தும். கடிகளால் ஏற்பட்ட காயங்களை கோவை இலையை அரைத்து வைத்து கட்டினால் புண் விரைவில் ஆறும். கோவை இலைச்சாறு பித்தம், மூலம் ஆகியவற்றை மருந்தாக பயன்படுகின்றது. இப்படி கோவைக்காயின் மருத்துவ குணத்தை அனைவருக்கும் சொல்வோம். நன்றி. இது உங்கள் சேனல் பொதுநலம்.